ஒரு காட்டில் சுதிவர் அப்படிங்கிற முனிவர் கடுமையா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ரெண்டு காட்டுவாசிகள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்த இன்னொருத்தருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. திகைத்து போய் நின்னுகிட்டு இருந்த அவர் அங்க தவம் செஞ்சுகிட்டு இருந்தா முனிவரை எழுப்பி உதவி கேக்குறாரு. அந்த முனிவரோ தன்னுடைய தவம் காய்ந்த கோபத்துல அந்த காட்டுவாசிய சாம்பலா போகணும்னு சபிச்சாரு. அடுத்த கணமே அந்த காட்டுவாசி எரிஞ்சு சாம்பலாயிட்டான். மயக்கம் தெளிந்து எழுந்த மற்றொருவரோ தன்னுடைய தோழனின் நிலைய கண்டு கதறி அழுகுறான். அத பார்த்த முனிவர் என்னன்னு கேக்க இவனும் தான் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் பிறகு எழுந்து பார்த்தா தன்னுடைய நண்பன் இப்படி சாம்பலா கிடக்கிறதையும் சொல்றான். சற்று கோபம் குறைந்த முனிவரோ அந்த காட்டுவாசி சொன்னதை கேட்டதும் தன் தவத்திலிருந்து எழுப்பின அந்த மனிதன் மீது தவறு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. மயக்கம் தெளிந்தவனோ அந்த துறவிய பார்த்து ஐயா என்னோட நண்பன் இப்படி சாம்பலாயிட்டான். இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. யாரோட சாபமோ என்னவோ புரியல. எப்படியாவது என் நண்பனை எனக்கு மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, அழாதே, உன் நண்பனின் நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னை தவத்தில் இருந்து கலைத்ததால் நானே உனது நண்பனுக்கு சாபமிட்டேன். எனக்கு சாபம் கொடுக்க தெரியுமே தவிர சாபத்தில் இருந்து மீட்க தெரியாது. நான் எனது குருவிடம் அதை கற்று வருகிறேன். அதுவரை நீ உன் நண்பனின் சாம்பலை பத்திரமாக பாதுகாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருவை தேடி போறாரு அந்த துறவி. தன் குரு கிட்ட அங்க நடந்த எல்லா விவரங்களையும் சொல்றாரு. அதை கேட்ட குரு அந்த துறவிய பார்த்து, மனிதனின் முதல் விரோதி அவனது கோபம்தான். நீ கொடுத்த சாபத்தினால் உன் தவ வலிமை குறைந்துவிடும். உன் தவ வலிமை முழுதும் தியாகம் செய்தால் மட்டுமே உன் சாபத்தை திரும்ப பெற முடியும் அப்படின்னு குரு சொன்னதை கேட்டதும் அந்த துறவி, குருவே, இது எப்படி சாத்தியமாகும்? இத்துணை வருடங்களாக நான் கடுமையாக தவம் செய்து வலிமை பெற்றுள்ளேன். அதை எப்படி தியாகம் செய்ய முடியும்? இதற்கு மாற்றாக வேறு ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு துறவி சுதிவரை பார்த்து, குரு, விஷ்ணுபுரத்தில் மாதவன் என்ற புண்ணியாத்மா இருக்கிறான். அவன் இல்லறத்தில் இருப்பவன். அவனிடம் சென்று அவன் புண்ணியத்தில் ஒரு பகுதியை மட்டும் தானமாக பெற்றுக்கொள். அதை கொண்டு இந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட துறவி சுதிவரோ அந்த நபரை தேடி விஷ்ணுபுரத்துக்கு கிளம்புறாரு. செல்லும் வழியில மிகவும் அழகான ஒரு இளம் பெண் அவர் கண்கள்ல தென்பட்டா. அவளோட இந்த அழக கண்டதும் துறவி அவளையே உற்று நோக்க ஆரம்பிச்சாரு. அதனால கோபம் அடைஞ்ச அந்த பெண் முனிவரை பார்த்து, முனிவரான நீ என் போன்ற பெண்ணை இப்படி உற்று பார்க்கலாமா? உனக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டதும் அந்த துறவிக்கு கடுமையா கோபம் உண்டாச்சு. அடி பெண்ணே, உன் அழகினால் தானே உனக்கு இவ்வளவு கர்வம். நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் அப்படின்னு சபிக்க அந்த பெண்ணும் அவலட்சணமான ஒரு பெண்ணா மாறிட்டா. அதன் பின் அந்த துறவி தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சாரு. ஒரு வழியா விஷ்ணுபுரத்தையும் அடைஞ்சிட்டாரு. அங்க ஒரு இளைஞன் கிட்ட மாதவனுடைய வீட்டுக்கு செல்லும் வழிய கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் துறவிய பார்த்து, உன்னை பார்த்தால் துறவி போல் தெரிகிறது. மாதவனோ இல்லற வாழ்க்கையில் இருப்பவர். அப்படி இருக்க அவர் வீட்டில் உனக்கு என்ன வேலை? ஓ, மாதவனுடைய பெண் மிகவும் அழகானவள். அதனால்தான் அவன் வீட்டிற்கு வழி கேட்கிறாயா? உன்னை போன்ற முனிவருக்கு இது எல்லாம் தேவையா அப்படின்னு திமிரா கேட்டதும் இந்த துறவி சடாரென கோவப்பட்டு, என்னிடத்தில் இவ்வளவு திமிராக பேசுகிறாய், இன்றிலிருந்து நீ ஊமையாகி விடுவாய் அப்படின்னு ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு. அந்த இளைஞனும் முனிவர் சாபப்படியே ஊமையாகிடுறான். ஒரு வழி அந்த துறவி மாதவனுடைய வீட்டையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த துறவிய பார்த்த மாதவனோ அவரை வரவேற்று தன் வீட்டுக்குள்ளயும் அழைத்து செல்றாரு. மாதவனை பார்த்த துறவியோ, என் குரு தன்னை ஒரு புண்ணியவான் என்றார். நீங்கள் அப்படி என்ன தவம் செய்து என் குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதித்தீர்கள் அப்படின்னு கேட்டதும் மாதவனோ, காலையில் எழுந்து என் நித்திய கடமைகளை முடித்துவிட்டு வீட்டு வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பங்கேற்கிறேன். எல்லோருக்கும் என்னால் ஆன உதவிகளை செய்கிறேன். கோபம், பொறாமை, ஆசை இவற்றை விட்டொழித்து மனதினாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை புரிகிறேன். இதை தவிர நான் வேற எதையும் செய்வதில்லை அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இந்த துறவி, பூஜை, புனஸ்காரம், தவம் இவை எதுவுமே செய்யாமல் இவனுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட, நீங்கள் கடவுளை ஒருபொழுதும் தியானம் செய்வதில்லையா? நம்மை படைத்தவன் அந்த இறைவன் தானே. கடவுளை தியானம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டதும் அந்த மாதவன், கடவுள் என்னிலும் இருக்கிறார், மற்றவர்களிடமும் இருக்கிறார், சகல உயிர்களிலும் இருக்கிறார். அப்படி இருக்க அவரை தனியாக
பூஜையோ தியானமோ ஏன் செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்காக செய்யப்படும். பூஜை தியானம் தவம் அனைத்தும் ஆகும் அப்படின்னு மாதவன் சொன்னதை கேட்டதும் இந்த துறவிக்கு கோபம் ஏற்பட்டு என்னை ஏளனம் செய்கிறாய் என தோன்றுகிறது. நான் செய்யும் தவம் எல்லாம் வீண் வேலை என்று பொருள்பட கூறுகின்றாயோ அப்படின்னு கேட்டதும் மாதவன், சுவாமி, நான் உங்களை பற்றியோ உங்கள் தவத்தை பற்றியோ குறை கூறவில்லை. நான் கூறியது அனைத்தும் என்னுடைய கருத்துகள் மட்டுமே அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இந்த துறவிக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உன்னை போன்ற நாஸ்திகனை மன்னிக்கவே கூடாது. இந்த நிமிடத்திலிருந்து நீ கண் பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வீழ்வாய். இப்போது புரியும் என்னுடைய தவ வலிமை பற்றி அப்படின்னு சொன்னபடி மாதவனுக்கு சாபமிடுறாரு. ஆனா என்ன ஆச்சரியம், மாதவனுக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்பவும் மாதவன் பணிவோடு துறவிய பார்த்து, சுவாமி, சாந்தம் அடையுங்கள். உங்களை போன்ற மகான் கோபம் அடைவது சிறந்ததாக இருக்காது. மேலும் உங்களை கோபப்படுத்தியபடி பேசியது என்னுடைய தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேக்குறான். தன்னுடைய சாபம் மாதவனை எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற ஆச்சரியத்தோட, மாதவா, என் சாபம் உனக்கு பலிக்கவில்லையே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேக்குறாரு அந்த துறவி. சுவாமி, காட்டுவாசி அழகான இளம்பெண் வழியில் நீங்கள் கண்ட இளைஞன் என இவர்கள் அனைவருக்கும் நீங்கள் சாபம் கொடுத்ததினால் தங்கள் தவ வலிமை போய்விட்டது. எனக்கு மட்டுமல்ல, இனி நீங்கள் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது. போகட்டும், நீங்கள் என்னிடம் பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு இப்போது நான் அளிக்கிறேன். இந்த புண்ணியத்தினால் நீங்கள் சாபமிட்டவர்கள் எல்லோருக்கும் இந்த கணத்திலிருந்து சாபம் நீங்கிவிடும். உங்கள் தவ வலிமையை இந்த வினாடியில் இருந்து நீங்கள் மீண்டும் பெற்றுவிட்டீர்கள். சுவாமி, நீங்கள் விரும்பினால் இப்போது எனக்கு சாபம் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கும் சாபம் இப்போது பலிக்கும் அப்படின்னு மாதவன் சொன்னதை கேட்டதும் துறவியோ தான் செஞ்ச இந்த செய்கையை நினைச்சு மிகவும் மனம் வருந்தி மாதவனுக்கு நன்றி கூறியபடி மௌனமா அங்கிருந்து கிளம்பி தன் குருவை தேடி வராரு. வரும் வழியில அவர் சாபமிட்ட இளைஞன் இளம்பெண் மறுபடியும் தன் நிலைக்கு மாறி இருக்கிறதையும் பாக்குறாரு. தன் குருவை சந்திச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் கூறி அதற்கான விளக்கத்தையும் கேட்டாரு. அதற்கு அந்த குரு, சுதீவா, தவத்தினால் பல வலிமைகளை அடையலாம், பல சக்திகளையும் பெறலாம். கர்ம யோகத்தில் தன் கடமையை சிறப்பாக செய்பவனும் அனைவரையும் இறைவனாக பாவித்து உதவி செய்வதையே தனது லட்சியமாக கொண்ட ஒரு மனிதன் ஒரு தவ யோகியை விட அதிகம் புண்ணியம் செய்தவனாக ஆகிறான். அவன் புண்ணியத்தை தானமாக செய்தாலும் அவனுடைய சக்தி குறையாது. மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்ததால் அதுவே அவன் செய்த புண்ணியங்களில் தலை சிறந்தது. ஆகையால் மாதவனின் சக்தி இப்பொழுதும் குறையவில்லை, முன்னைவிட இப்போதுதான் அதிகமாகிவிட்டது. இப்போது புரிகிறதா? கோபத்தை அடக்கினால் புண்ணியம் எப்படி வந்து சேரும் என்று? வீண் கோபமானது ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். கோபத்தை குறைப்பவனுக்கு ஆயுளும் கெட்டி புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த குரு. குருவே, கோபத்தை குறைத்து நான் மீண்டும் காட்டிற்குள் தவம் புரிய செல்கிறேன், என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லியபடி அங்கிருந்து விடை பெறாரு துறவி. இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீண் கோபமானது ஒருத்தருடைய வாழ்க்கைய எந்த நிலைமைக்கு தள்ளிடும்னு. அதே மாதிரி மத்தவங்களுக்கு நாம செய்யற உதவிங்கிறது நம்ம புண்ணிய கணக்குகளை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளும் வந்து சேரும். ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போதும் நமக்குள்ள வர கோபத்தை கட்டுப்படுத்தி வெற்றிங்கிற பதிலடி அவங்களுக்கு கொடுக்கும் போது அதுவே நம்மளை அவமானப்படுத்தினவங்களுக்கு நாம செய்யற ஒரு ரிவெஞ்சா கூட இருக்கும். நம்ம கோபத்தால அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டு நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறது அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிச்சாலே நாமளும் நல்லா இருப்போம், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கோபம் வரும்போது என்ன செய்வீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.